உரைக்களம், எதிர்மறை கதாபாத்திரங்கள். துரியோதனன் மகாபாரத கதையின் முக்கிய பாத்திரமாவான். இவன் கௌரவர்களில் மூத்த சகோதரனாவான். இவனுக்கு கடைசி வரை கர்ணன் உற்ற தோழனாக இருந்தான். வேதவியாசரின் அருளால் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் பிறந்தார்கள். முதலில் துரியோதனனுக்கு சுத்தோதனன் என்ற பெயர் வைக்கப்பட்டது. பெரும் போர் வீரன் என்பது அந்த பெயரின் பொருள். அதை பிறகு அவனே துரியோதனன் என்று மாற்றிக்கொண்டான். அதன் பொருள் வெற்றி கொள்ளப்பட முடியாதவன் அல்லது போரில் கடுமையானவன் என்பதாகும். அவன் பாம்பை தனது கொடிமரத்தின் கொடியாக பயன்படுத்தினான். துரியோதனனது உடல் மின்னலால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. தனது சகோதரர்களால், குறிப்பாக துச்சாதனனால் பெரிதும் மதிக்கப்பட்டான். அவன் தனது குருக்கள் கிருபர் மற்றும் துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றான். கதாயுதத்தில் நிபுணத்துவம் பெற்ற பலராமரிடம் சீடனாக இருந்து நற்பெயர் பெற்று அவருக்கு பிரியமான சீடனாகவும் இருந்தான். கதாயுதத்துடன் கூடிய துரியோதனன் பீமனுக்கு நிகராக இருந்தான். சகுனியின் வழிகாட்டுதலின்படி துரியோதனன் பீமனுக்கு உணவில் விடம் கொடுத்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பீமன் இந்த முயற்சியிலிருந்து தப்பித்ததோடு அவனது வலிமையும் முன்னைவிட இன்னும் அதிகமானது. சகுனியின் ஆலோசனைப்படி பாண்டவர்களை விருந்து கழைத்து அவர்களுக்கு அரக்கு மாளிகையில் தங்க வைத்து அதற்கு தீயிட்டு கொள்ளவும் முயற்சித்தான். விதுரர் பாண்டவர்களுக்கு விடுத்த எச்சரிக்கையின் பேரில் பாண்டவர்கள் இந்த சதித்திட்டத்திலிருந்து தப்பினார்கள். இப்படி எதிர்வினைகளை தனது செயலாக கொண்டிருந்த துரியோதனனுக்கு சிறப்புகளும் உண்டு. துரியோதனன் நட்பு என்னும் சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவன். மனைவி பானுமதி மீது அதிக காதலும் நம்பிக்கையும் கொண்டவன். சொன்ன சொல்லிலும் செயலிலும் உறுதியாக நின்றவன். எடுத்த முடிவில் இறுதி வரை நிலையாய் நின்றவன். எப்பாடு பட்டாவது வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்டவன். கதாயுதத்தில் வல்லவன். அதனாலேயே பீமன் நேருக்கு நேர் துரியோதனனிடம் வெற்றி பெற இயலாமல் சூழ்ச்சியால் வென்றான். ஒருவர் மீது பாசம் வைத்தால் அவருக்காக உயிரையும் கொடுப்பவன். தன்னுடைய நண்பன் கர்ணனுக்கு அரசன் என்னும் பதவி கொடுத்து அழகு பார்த்தவன். அசுவத்தாமன் அவனிடமும் துரியோதனன் நட்பு பாராட்டினான். இத்தகைய செயல்களாலேயே துரியோதனன் வீரமரணம் அடைந்து சொர்க்கலோகம் சென்றான்.